இப்போ ரீசெண்டாக 3 நாளைக்கு முன்னாடி ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டராக இருக்கிற விஜய் ஆண்டனியோட டாக்டர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு போனாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா இவருக்கு 7 வயசாக இருக்கும்போதே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 டாக்டர் இருக்காங்க, மீரா லாரா. அதாவது மீரா தான் இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிகப்படியான ப்ரெஷர் இருந்திருக்கு, டிப்ரெஷன் லைஃப்பில் இருந்திருக்காங்க, அதனால தான் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் ஆண்டனி சாரே என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை என்ன மட்டும் லைஃப்பில் வர விட்டுறாதீங்க, அது வந்துருச்சு அப்படின்னா ஒரு மனுஷனால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவரோட வீட்லேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரில. மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி நிகழ்வு ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுகிறத பார்த்தா கடவுள் அப்படின்ற ஒன்று இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்டுக்கு, நிறைய ஏழை மக்களுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் உதவி பண்ணுற ஆள் தான் இவர். ஆனால் இவருக்கு லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு, வெறும் 16 வயசான பொண்ணுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி வந்தது? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து போலீஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது ஓவர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் இப்போ போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லவங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் போல.